ஹாய் வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் அண்டாசோறு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூவில் எப்படி பஜ்ஜி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வாழைப்பூவை தனியாக பிரித்து உள்ளே இருக்க அந்த நரம்பெலாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கடலை மாவு இதில் வந்துட்டு கலர் சேர்க்கலை நான். கடலை மாவில் வந்துட்டு கொஞ்சோன்னு காஷ்மீர் மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் காரத்துக்காகவும் கலருக்காகவும் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு வடைச்சட்டியில் காய வச்சுட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து எண்ணெய் விட்டுறோம். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி சுட வேண்டியதான். இப்போ வந்து நல்லா எண்ணெய் கொதிச்சிட்ருக்கு. எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்க மாவில் ஒவ்வொரு, அதாவது ரெண்டு ரெண்டு பீஸாகவும் சரி இல்லை சிங்கிள் பீஸாகவும் போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ரெண்டு ரெண்டு பீஸாக அதில் போடுறேன். இந்த மாதிரி மாவில் நல்லா மூழ்கி போட்டிங்கன்னா வாழைப்பூ பஜ்ஜி ரெடி ஆயிடும். இது ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு தான். அந்த வாழைப்பூ நரம்பு பிரிக்கிறது தான் கொஞ்சம் வேலையாக இருக்கும். அதையும் ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு நாலஞ்சு பூவோட இதழ் இருந்தால் போதும். இந்த மாதிரி பஜ்ஜி ஈவினிங் டிஷ் வந்து இது நல்லாயிருக்கும். இது நல்லா கொஞ்சம் வேக விட்டுருங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா ஹையில் வச்சுருந்தீங்கன்னா கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பஜ்ஜி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஒவ்வொரு இதெல்லாம் பிரித்து போட்ட வெங்காய பஜ்ஜியும் இதே ரெஞ்ச் மாதிரி தான் வரும். அந்த மாதிரி இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அடுத்த ரவுண்டு பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டான, சுவையான, ரொம்பவும் ஈஸியாக செய்யக்கூடிய வாழைப்பூ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டான, சுவையான வாழைப்பூ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.